மக்கள் வீதியை மறைத்து போராட்டம். தடையை மீறிய பலர் கைது. இந்தியாவிலிருந்து 4 எரிபொருள் கப்பல்களை நாட்டுக்கு அழைக்க அரசாங்கம் தீர்மானம். கந்தக்காடு முகாமிலிருந்து 600 பேர் தப்பியோட்டம், ஒருவர் பலி. மொரட்டுவ கட்டுப்பத்து சந்தையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 பேர் பலி. நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இருந்து அனைத்து உறுப்பினர்களினது முகவரிகளும் நீக்கம். ஜனாதிபதி மாளிகையை நோக்கி புகையிரத ஊழியர்கள் போராட்டம். புகையிரதத்திலிருந்து டீசலை திருடிய குற்றச்சாட்டில் இன்று ஒருவர் கைது. கொழும்பு செத்தம் வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் காலை முதல் குறித்த பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. இந்த நிலையில் செத்தம் வீதியை மறைத்து வீதி தடையின் மீது ஏறி நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 150 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் விசேட வைத்தியர் சந்தன ஹஜநாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார இன்னல்களே மருந்து தட்டுப்பாட்டிற்கான காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டணம் செலுத்தல் முறைமையின் கீழ் இந்தியாவிலிருந்து 4 எரிபொருள் கப்பல்களை நாட்டுக்கு அழைப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி தலா 40 டன் எரிபொருள் அடங்கிய 4 கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளன. புதுடில்லியில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகொட தலைமையிலான தூதுக்குழுவினர் இந்திய பெட்ரோலிய வளத்துறை அமைச்சருடன் சந்திப்பை நடாத்தியிருந்தனர். இந்த சந்திப்பின் பயனாக கட்டணம் செலுத்தல் அடிப்படையில் எரிபொருளை நாட்டுக்குள் கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் நெருக்கடி அதிகரித்துள்ள நிலையில் எரிபொருளை பதுக்கி வைத்திருந்த 768 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு தேடுதல் நடவடிக்கைகளின் போது இதுவரை 23,728 லிட்டர் பெட்ரோலும் 41,382 லிட்டர் டீசலும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் 11,876 லிட்டர் மண்ணெண்ணையும் மீட்கப்பட்டுள்ளது. கைதானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பல வங்கிகள் தமது வாடிக்கையாளர்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளன. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையிலேயே வங்கி பரிவர்த்தனைகள் தொடர்பில் பல வங்கிகள் அறிவிப்புகளை விடுத்துள்ளன. இதன்படி நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சில வர்த்தக வங்கி கிளைகள் பரிவர்த்தனைகளுக்காக திறக்கும் நேரத்தை மாற்றியமைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை முடிந்தளவு இனிய வழியில் வங்கி பரிவர்த்தனை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலநறுவை மாவட்டத்தின் வெலிகந்த கந்தக்காடு முகாமிலிருந்து 500 தொடக்கம் 600 பேர் வரையிலான கைதிகள் தப்பியோடியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் அங்கு இடம்பெற்ற மோதல் சம்பவம் ஒன்றில் 36 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் தர்சன கெட்டியாராச்சி உறுதிப்படுத்தியுள்ளார். போதைப்பொருள் பாவனையில் இருந்து புனர்வாழ்வளிக்கும் முகாம் ஒன்று நடத்தப்பட்டு வருகின்ற நிலையில் அங்கு இரண்டு தரப்பினருக்கிடையில் மோதல் ஏற்பட்டிருந்தது. இன்றைய தினம் அதிகாலை இவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தற்போது அந்த பிரதேசத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து தப்பியோடியவர்களை தேடி சோதனைகள் முன்னெடுத்துள்ளனர். மேலும் துங்காவில் பாலத்திற்கு அருகில் போலீசார் வீதி தடைகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுவதுடன் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். மொரட்டுவ கட்டுப்பெத்த சந்தையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்றைய தினம் முற்பகல் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேவேளை சுமார் 1 மாத கால பகுதியில் கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 10 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதில் அதிகளவான மரணங்கள் களனி காவல்துறை அதிகார பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பதிவாகியுள்ளன. இலங்கையில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோரை சர்வதேச நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவது கடினமான விடயம் என பிரதானிய இணையமைச்சர் விக்கி போர்ட் தெரிவித்துள்ளார். இலங்கை மனித உரிமைகளுக்கு முன்னுரிமை வழங்கும் நாடுகளில் பிரதானியாவும் ஒன்று என்றும், எனவே இலங்கையில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுபவர்களை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் பாரப்படுத்த முயற்சிக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் ஆதரவு கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீபன் மோர்கன் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் பிரதானிய பொதுநலவாய வழிவிகார சர்வதேச அபிவிருத்தி இணையமைச்சர் இலங்கை நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இருந்து தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து உறுப்பினர்களின் முகவரிகளும் நீக்கப்பட்டுள்ளன. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 225 உறுப்பினர்களின் தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள அவர்களது வசிப்பிடங்களின் முகவரிகளும் ஏற்கனவே உள்ளடக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. புகையிரத திணைக்கள ஊழியர்கள் எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு கோரி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர்.
கொழும்பு கோட்டை புகழ்ந்த நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பமான இந்த போராட்டமானது தற்போது ஜனாதிபதி மாளிகையை நோக்கி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போராட்டத்தை இடைமறித்து போலீசார் வீதி தடைகளை ஏற்படுத்திய போதிலும் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை இன்றைய தினம் காலை ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் சத்தம் வீதியிலும் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த இரண்டு போராட்டக்காரர்களும் ஒன்றாக இணைந்து தமது போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணம் கச்சேரி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் 3000 மேற்பட்ட லிட்டர் பெட்ரோலை மறைத்து வைத்திருப்பதாகவும் அதனை மக்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்து இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தினை மக்கள் முற்றுகையிட்டிருந்தனர். இதன்போது போலீசார் உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்காத நிலையில் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட அரசு அதிபர் மகேசனுடன் பேச்சுவார்த்தைகளை பொதுமக்கள் நடாத்தியிருந்தனர். இதில் தமக்கு சாதகமான நிலை எட்டப்பட்டுள்ளதாக எரிபொருள் கோரி போராடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். ஒரே நாடு ஒரே சட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலணியின் இறுதி அறிக்கை இன்றைய தினம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலணியின் தலைவரினால் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 28 ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் பதவிக்காலம் நிறைவடைந்திருந்த நிலையில் அதன் இறுதி அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலணியானது 2021 அக்டோபர் 26 ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவினால் ஸ்தாபிக்கப்பட்டது. 13 பேர் கொண்ட இந்த செயலணியின் தலைவராக கலோகுடைய அத்தே ஞானசார தேரர் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச நன்றி தெரிவித்துள்ளார். 20 அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த விடயத்தினை அறிவித்திருந்தார். ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச இதற்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புகையிரதத்தில் இருந்து நபரொருவர் டீசலை திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். சிலாபம் பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் சிலாபம் புகையிரத நிலையத்தில் கடமையாற்றும் உதவி புகையிரத தொழில்நுட்ப உத்தியோகத்தர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தக நபரிடமிருந்து 15 டீசலையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இன்றைய தினம் காலை கொழும்பு நோக்கி செல்லும் புகையிரதத்தின் இயந்திரம் சிலாபம் புகையிரத நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எரிபொருளை சந்தக நபர் திருடிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புகையிரத பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அடுத்து சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.